நமக்கு ஒரு இந்த மேன் பவர் ஈபி இதெல்லாம் அதிகபட்சம் 1000 ரூபாங்க, 20000 ரூபா கிடைக்குது. பால பாலா வித்த வெறும் 4000, இது 20000னா 16000 ரூபா வெறும் 100 லிட்டர்ல கிடைக்குது அப்படின்னா, நீங்க இன்னும் அதிக லிட்டர் நீங்க ப்ராசஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? பாலை மதிப்பு கூட்டி விற்றால் இவ்வளவு லாபம் கிடைக்குமா? நான் பாலை மதிப்பு கூட்டி ஒரு நல்ல லாபம் எடுக்கிறதுக்கான முயற்சியில் நான் ஈடுபட போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான தீர்வு தாங்க இந்த கிரீம் செப்பரேட்டர். இந்த இயந்திரத்தை வைத்து பாலை மதிப்பு கூட்ட முடியுமா? இது எல்லா ப்ராசஸ் ஒன்றும் ரொம்ப ஒரு 4-5 நாள் கிடையாதுங்க, ஒரு அரை நாள்ல இது எல்லாமே வந்து சாத்தியம்தான். அரை நாள்ல இவ்வளவு லாபம் எடுக்க முடியுமா? 8th அனிவர்சரி வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அந்த அனிவர்சரியை முன்னிட்டு நம்ம இந்த மிஷின் விலையிலிருந்து நேரடி தள்ளுபடி வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க. இவ்வளவு லாபம் தர இயந்திரத்துக்கு விலையிலிருந்து இவ்வளவு தள்ளுபடியா? வணக்கம், இந்த வீடியோவில் நம்ம கிரீம் செப்பரேட்டர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பாலை பாலா வித்தோம் அப்படின்னா லாபம் இல்லை அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியுங்க. அது லாபம் இல்லை லாபம் இல்லைன்னு நம்ம புலம்பிகிட்டு இருக்க போகிறோமா, இல்லை அது மதிப்பு கூட்டி எப்படி நம்ம பண்ணலாம்ன்றது அந்த முயற்சியில் இறங்கி அதுலேருந்து ஜெயிச்சு காமிக்கிறோமா அப்படின்றது தாங்க நமக்கு ரெண்டு பாதையில் எதை தேர்ந்தெடுக்க போகிறோன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு வேளை ரெண்டாவது பாதையில் நான் பாலை மதிப்பு கூட்டி ஒரு நல்ல லாபம் எடுக்கிறதுக்கான முயற்சியில் நான் ஈடுபட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான தீர்வு தாங்க இந்த கிரீம் செப்பரேட்டர். இந்த மதிப்பு கூட்டுறதுக்கான பல ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க பாலில். ஸோ அதில் ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன விலையில் ஒரு இயந்திரத்தை வாங்கி ஒரு பேசிக்காக நான் வந்து ஒரு ட்ரையல் பார்க்குறேன் அப்படின்றவங்க கூட இந்த கிரீம் செப்பரேட்டரை வாங்க முடியும். இந்த கிரீம் செப்பரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா பாலிலிருந்து க்ரீமை எடுத்துருங்க, க்ரீமை திரும்ப நம்ம வெண்ணெயாக்கலாம், வெண்ணெயை வந்து நம்ம நெய்யாக்கலாம். அப்போது அந்த வந்து நெய் தயாரிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸில் இந்த கிரீம் செப்பரேட்டர் வந்து இருக்குது. ஸோ நெய் தயாரித்து விற்கலாம், இல்லை வந்து நம்ம வெண்ணெயை வந்து டைரெக்டாக வைக்கலாம், இல்லை க்ரீமையே டைரெக்டாக வந்து நிறைய டீலர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இல்லை நான் மாட்டு பண்ண வச்சுருக்கேன், அப்போ நான் இதை நான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி லாபம் எடுக்கலாமேன்னு ஒரு ஆர்வம் வரலாம். இல்லை நான் வந்து பாலை வந்து ஸோ எடுத்துகிட்டு நான் ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கேன், அப்போ நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணலான்ற மாதிரிங்கிறோம் யோசிக்கலாம். நான் பால் எடுத்து ஒரு சிம்பிள் செட்டப்பில் நான் அதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அது மொத்தம் இவங்க எல்லாருமே வந்து இந்த க்ரீம் செப்பரேட்டரை வந்து யூஸ் பண்ணி பிளான் பண்ணி லாபகரமாக அந்த தொழில் எடுத்துகிட்டு போக முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா, நான் தெளிவாக சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எவ்வளோ லாபம் வரும் அப்படின்றது. 1 லிட்டர் பாலை நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை நம்ம எவ்வளோக்குங்க விற்க முடியும்? அதிகபட்சம் ஒரு 40 ரூபா அப்படின்னு தான் விற்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 100 லிட்டர் பால் அப்படின்னா ஒரு 4000 ரூபாய்க்கு நம்ம பாலை விற்க முடியும். அதுதான் அதை பண்ணாதீங்க. இந்த 100 லிட்டர் பாலை நம்ம க்ரீம் செப்பரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம க்ரீமாக எடுத்து நெய்யாக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோ நெய் கிடைக்குங்க. இந்த 8 கிலோ நெய்யில் ஒரு 500 ரூபான்னு போட்டால் கூட ஒரு 4000 ரூபா நம்ம நெய்யிலிருந்தே கிடைச்சிரும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பாலை பாலாக விற்றாலே ஒரு 4000 ரூபா தான் கிடைக்குது, கீயா விற்று அதே 4000 ரூபா தான் கிடைக்குது. அது நான் க்ரீம் செப்பரேட்டர் ஒன்று காசு கொடுத்து வாங்கி அதுக்கு நான் மேன் பவர் போட்டு ஆப்ரேட் பண்ணி அதிலேருந்து க்ரீம் எடுத்து அதிலேருந்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி இவ்வளோ தூரம் பண்ணி நான் லாஸ்ட்டில் பண்ணுறதா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா க்ரீம் எடுத்ததுக்கப்புறம் ஸ்கிம்டு மில்க் இருக்குங்க, அந்த ஸ்கிம்டு மில்க் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுலாம் நம்மளோட மொத்த லாபமும் அடங்கி இருக்குது. இந்த ஸ்கிம்டு மில்கை பல வகையில் நம்ம மதிப்பு கூட்டலாம். அதில் அதிக லாபம் உள்ளது என்ன அப்படின்றது அந்த ஒரு ஆர்டரில் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளேவர்ட் மில்க், நம்ம இந்த 100 லிட்டர் பாலில் க்ரீம் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு தோராயமாக ஒரு 85 லிட்டர் மில்க் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்குவோம். நம்ம கையில் இருக்கிற அந்த 85 லிட்டர் ஸ்கிம்டு மில்கை ஒரு பாதாம் மில்க்கு, ரோஸ் மில்க்கு, ஸ்ட்ராபெரின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணி ஃப்ளேவர்ட் மில்காக வந்து மாற்றும் போது நமக்கு 1 லிட்டரை சர்வசாதாரணமாக 200 ரூபாய்க்கு விற்க முடியும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன 200 ml பாக்கெட்டே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபாய்க்கு நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குதுங்க. அப்போது ஒரு 200 ml 40 போடும்போது 1 லிட்டர் கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு சர்வசாதாரணமாக நம்மளால் அதனால் விற்க முடியும். 1 லிட்டர் 200 அப்படின்னா அந்த ஒரு 85 லிட்டர் நம்ம ஃப்ளேவர்ட் மில்காக கன்வெர்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 17000 ரூபா நமக்கு கிடைக்கும். ஏற்கனவே நெய்யிலேருந்து ஒரு 4000, இது ஒரு 17000, கிட்டத்தட்ட 21000 ரூபா நமக்கு டோட்டலாக கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த 21000 மொத்தமாக கிடைக்கிறதில்ல, நமக்கு ஒரு இந்த மேன் பவர் ஈபி இதெல்லாம் அதிகபட்சம் 1000 ரூபாங்க, 20000 ரூபா கிடைக்குது. பாலை பாலா விற்ற வெறும் 4000, இது 20000னா 16000 ரூபா வெறும் 100 லிட்டரில் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் அதிக லிட்டர் நீங்கள் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? அடுத்து இந்த ஸ்கிம்டு மில்கை நம்ம வந்து மோராக்கணும் அப்படின்னா எவ்வளோ லாபம் கிடைக்குன்றதையும் பார்த்துடலாங்க. இப்போ ஒரு 85 லிட்டர் இருக்குது அப்படின்னா பாலை தயிராக்குறோம், அது ஒரு 85 லிட்டர் தயிரில் இருந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு தோராயமாக
ஒரு 300 லிட்டர் மோர் கிடைக்கும். ஏன்னா இந்த ரேஷியோவே பார்த்தீங்கன்னா 8:3 அப்படின்றது தான் ரேஷியோ. ஒரு 300 லிட்டர் மோர் கிடைக்குது. நம்ம சர்வசாதாரணமாக 1 லிட்டர் மோரை 40 ரூபாய்க்கு சேல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு 1/2 லிட்டர் மோர் பாக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குங்க. அப்போ டோட்டலாக நமக்கு வந்து ஒரு 300 லிட்டருங்கும் போது ஒரு 12,000, ஏற்கனவே நமக்கு நெய்யிலிருந்து ஒரு 4,000, 16,000. அதுக்கு அடுத்தபடியே இந்த ஸ்கிம்டு மில்கில் வந்து நம்ம பன்னீரும் பண்ணலாங்க. ஒரு 85 லிட்டர் நம்ம பண்ணும்போது தோராயமாக ஒரு 15 கிலோ பன்னீர் கிடைக்கும். பன்னீர் வந்து ஒரு கிலோ 400 ரூபான்னு பண்ண கூட ஒரு 6,000 ரூபாய் கிடைக்கும். அப்போ பன்னீர்லேருந்து நமக்கு ஒரு 6,000 கிடைக்குது, ஏற்கனவே நெய்யிலிருந்து ஒரு 4,000, மொத்தம் 10,000. அப்போ இந்த ஸ்கிம்டு மில்கை அடுத்த தயிர் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ ஸ்கிம்டு மில்கை நம்ம தயிர் பண்ணும்போது ஒரு 85 லிட்டர் கர்டு கிடைக்கும். கர்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் 1 லிட்டர் ஒரு 50 ரூபாய்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ தயிராக நம்ம ஒரு 50 ரூபாய்க்கு விற்கும்போது ஒரு 4,250 ரூபா கிடைக்கும். ஏற்கனவே நெய்யிலிருந்து ஒரு 4,000, 8,250. ஆனால் பாலா விற்றோம்னா வெறும் 4,000 தான். அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாலா விற்கிறத தவிர அதை எப்படி வகையில் மாற்றினாலுமே நமக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதில் நீங்கள் ரியலாகவே பண்ணும்போது அந்த மதிப்பு கூட்டின பொருளை கொண்டு போய் மார்க்கெட்டில் சேர்க்குறதும் நல்ல விலை நமக்கு கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் முடியாத காரியம் இல்லை. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், லாபம் இல்லை லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிற பாதைக்கு போகவே போகாதீங்க. ஏதாவது முயற்சி பண்ணி ஏதாவது நான் ஜெயிச்சு காமிக்கணுன்ற பாதையை தேர்ந்தெடுங்க. நல்ல முயற்சி பண்ணி ஜெயிச்சு காட்டுங்க. அதுக்கு ஏன் சேர்ந்து என்ன பண்ண முடியும்னா, நம்ம எம்டிஎம் 8th anniversary வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆனிவர்சரியை முன்னிட்டு நம்ம இந்த மிஷின் விலையிலிருந்து 3,000 ரூபாய் நேரடி தள்ளுபடி வந்து கொடுத்துட்ருக்கோங்க. இந்த ஆஃபரில் நீங்கள் உடனடியாக வாங்கி உங்களோட புதிய தொழிலோ இல்லை ஏற்கனவே இருந்த தொழிலில் நல்ல லாபம் பார்க்கவோ என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.